Hello guys, in this video we discuss bulbous bow. That's what we will discuss. So in this video we discuss bulbous bow purpose enna abdingiradhu adutha vandu adoda working enna adu vandu bulbous bow eppadi vandu ship la vandu work agudhu abdingiradha pathiyum adutha vandu bulbous bow oda advantages enna abdingiradha pathiyum in this video we detail ah discuss panna porom so vaanga video ku polam. First bulbous bow vandu edukku nama vandu ship la vandu use pandrom abdingiradha pathi ipo paathalam. So that's why first hull resistance na enna appdi nama therinjikanum. So the hull resistance total resistance appdiyoda solalam. So idu rt appdi nama denote pannuvom. So ipo namakita vandu or ship irukku appdi consider pannirpom. So the ship pathina indha direction la namakku move aiterukku aga direction move aiterukku at vandu 70 knots la vandu namakku ship vandu indha ocean la vandu move aiterukku appdi nama vechirpom. So indha ship vandu endha medium la flow aiterukku appdina water medium. So water appingra or viscous fluid illaya. So viscous fluid la endha or object move aachu and the viscous fluid in the motion opposite direction or reaction epadum. Okay va? So in the reaction force nama hull resistance appo nama solluvom. அப்போ இந்த ஷிப் ஆனது என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஹல் ரெசிஸ்டன்ஸை ஓவர்கம் பண்ற அளவுக்கு இந்த ஷிப் வந்து அதிகமான பவரை வந்து ஜெனரேட் பண்ணனும். So for example இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஷிப் இருக்குல்ல அந்த ஷிப் வந்து 70 knotsல போயிட்டு இருக்குன்னு சொல்லையா. சோ இப்போ இதனுடைய ஹல் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படினா 90 kN ரெசிஸ்டன்ஸை இந்த ஷிப்புக்கு இந்த வாட்டர் வந்து எக்ஸெட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சிருப்போம். சோ பண்ணிட்டு இருக்கு அப்படினா என்னோட ஷிப் இருக்குல்ல இந்த ஷிப் வந்து இந்த ஹல் ரெசிஸ்டன்ஸை ஓவர்கம் பண்ற அளவுக்கு எனக்கு த்ரஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணனும். சோ இது எவ்வளவு த்ரஸ்ட் ஜெனரேட் பண்ணனும் அப்படினா 900 kN வந்து அளவுக்கு இது ஜஸ்ட் த்ரஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணாதான் இந்த ஹல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஓவர்கம் பண்ணி என்னோட ஷிப்பை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்க முடியும். சோ இந்த ஹல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குலையா RT அப்படி நான் சொன்னலையா. சோ இந்த RT வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். இந்த ஹல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு என்ன அப்படினா ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது RF அப்படி நோட் பண்ணுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெசிடுவல் ரெசிஸ்டன்ஸ் இத வந்து RR அப்படி நம்ம டினோட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம residual resistance na enna abingiradha padi paakalam. So friction resistance na enna appadina so vandu nama vandu or example valiya nama idu vandu friction resistance na enna abingiradha padi nama therinjikom. So ipo enta pathinga appadina rendu fixed plates irukku idu or p1 abingiradha plate p2 abingiradha plate idu rendume some distance la na vechiruken. So idla na enna pandra appadina initially na vandu or idla vandu 4 m/s ku na vandu water vandu pass pandra inda fixed plate rendu ku nadulla water vandu pass pandra. So pass பண்றப்போ என்ன நடக்கும் அப்படினா இந்த பிளேட்டுக்கு இந்த ஃபிக்ஸ்டு பிளேட்டுக்கு அட்ஜசன்ட் சைடுல அட்ஜசன்ட்ல உள்ள இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் இருக்குலையா இதெல்லாம் வந்து 4 m/s மூவ் ஆகுமா கேட்டிங்கனா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படினா இந்த வாட்டர் மாலிகுலுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு பிளேட்டுக்கும் உள்ள ஃபிரிக்ஷன் காரணமா இந்த ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ் இருக்குலையா அந்த ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ் இருக்குலையா அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படினா இது அட்ஜசன்ட் உள்ள வாட்டர் மாலிகுல மூவ் பண்ண விடாம தடுக்கும். சோ மூவ் பண்ண விடாது. ஏன் அப்படினா இதுக்குள்ள ரெண்டுக்கும் உள்ள ஃபிரிக்ஷன் வந்து அதிகமா இருக்கனால மூவ் பண்ண விடாது. சோ அதனால இந்த பிளேட்டோட velocity பாத்தீங்கன்னா 0 m/s இருக்கும் இல்லையா. சோ இதனால இந்த வாட்டர் மாலிகுல்ஸோட ஸ்பீடும் பாத்தீங்கன்னா 0 m/s இருக்கும். சோ இது வந்து நம்ம இந்த flow ஆகுது இல்லையா இத வந்து நம்ம ஒவ்வொரு லேயர் பை லேயரா நம்ம பிரிச்சுவோம். சோ இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் இது மாதிரி வந்து நிறைய லேயரா பிரிச்சுவோம். சோ இந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா 0 m/s இருக்கு. சோ இதனால இந்த இங்க இதனுடைய அட்ஜசன்ட்ல உள்ள இந்த லேயர் பாத்தீங்கன்னா இத வந்து மூவ் பண்ண விடாம இத வந்து பிடிச்சிருக்கும். சோ இதுவும் 4 m/s வந்து மூவ் பண்ணாது. இது வந்து 1 m/s மூவ் பண்ணும். சோ இப்போ இந்த லேயர் இருக்குல இந்த லேயர் வந்து இந்த லேயரை மூவ் பண்ண விடாம தடுக்கும். சோ இது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இது இந்த லேயர் வந்து இதுக்கு ரெசிஸ்ட் பண்ணும் இந்த மோஷன் ரெசிஸ்ட் பண்ணும் இந்த லேயர் வந்து இத வந்து ரெசிஸ்ட் பண்ணும். சோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு velocity gradient வந்து உருவாகும். சோ இந்த velocity gradient பாத்தீங்க அப்படினா இந்த ஃபிக்ஸ்ட் சர்ஃபேஸ் இருக்குல இங்க வந்து 0 m/s இதனுடைய அட்ஜசன்ட் சைடுல உள்ள அந்த velocity அந்த வாட்டர் மாலிகுல உள்ள velocity பாத்தீங்கன்னா 1 m/s. சோ இது மாதிரி நமக்கு 4 m/s வரை இருக்கும். சோ அப்போ வந்து இந்த ஃபிக்ஸ்ட் பிளேட்ல இருந்து some distance தள்ளி தான் இங்க வந்து அந்த வாட்டரோட flow வந்து 4 m/s அதோட velocity இருக்கும். அதாவது இந்த region இருக்குலையா இந்த ரீஜியன்ல மட்டும் தான் இந்த 4 m/s அப்படிங்கற velocity இருக்கும். சோ இந்த ரீஜியன் வந்து நம்ம ஃப்ரீ flow region அப்படி சொல்லுவோம். சோ ஃப்ரீ flow region நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து இந்த ஃபிக்ஸ்டு பிளேட் இருக்குலையா இது வந்து மூவ் பண்ண விடாம தடுக்குது இல்லையா மூவ் பண்ண விடாம இந்த மாலிகுல்ஸ்னா மூவ் பண்ண விடாம ரெசிஸ்ட் பண்ணுது இல்லையா. சோ இந்த லேயர் அதாவது இந்த பகுதியை தான் நம்ம வந்து பவுண்டரி லேயர் அப்படி சொல்லுவோம். So boundary layer region அப்படி சொல்லுவோம். layer region அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இங்கே மேல fixed plate தானே. சோ இந்த plate பாத்தீங்கன்னா இங்க உள்ள adjacentல உள்ள இந்த water molecules ஐ மூவ் பண்ண விடாம தடுக்கும். சோ இதுவும் பாத்தீங்கனாலும் boundary layer தான். இங்கேயும் வந்து boundary layer தான். சோ இந்த ரெண்டு boundary layerக்கு நடுவுல தான் நமக்கு இந்த free flow region அப்படிங்கிறது இருக்கு. So in the velocity we will detail a video nama explain pannirundhom so andha video kinematic viscosity na enna dynamic viscosity na enna appingiradhu adha innum na detail la sollipen andha video la link description la kodukren check pannikonga ipo indha rendu plate ku naduvula nadakudhu illaya indha flow water flow nadakudhu illaya indha flow undu rendu vidhama irukkalam onnu enna appadina laminar flow a irukkalam innonu undu turbulent flow a irukkalam so laminar flow na enna appadina oru smooth flow ipo undu inge eppadi inge vadu water oda molecules na enna layer by layer a pochila idu oru layer over layer ku mela over layer a நமக்கு போச்சுலையா சோ இதனுடைய flow பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும் சோ அத தான் நம்ம லேமினார் flow சொல்லுவோம் சோ இந்த அடுத்து flow பாத்தீங்கன்னா டர்புலன்ட் flowங்கிறது ஒரு ரேண்டம் flow சோ இது மாதிரி லேயர் பை லேயரா நம்ம ஒவ்வொரு மாலிகுலும் அதனுடைய ஒவ்வொரு டைரக்ஷன்ல இது இந்த ஒரு மாலிகுல் ஒரு டைரக்ஷன்லயும் இன்னொரு மாலிகுல் வேற டைரக்ஷனும் இது மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு டைரக்ஷன்லயே போச்சு அப்படினா அத தான் நம்ம வந்து டர்புலன்ட் flow சொல்லுவோம் சோ இது ஒரு ரேண்டம் flow சோ மாறி மாறி இது வந்து ஒரு கரடுமுரடான flow ஆ இருக்கும் சோ லேமினார் flowங்கிறது ஒரு ஸ்மூத் flow So now in the friction resistance எப்படி வந்து ஷிப்ல வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கறதை போய் பாத்துறோம் சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷிப்போட கிராஸ் செக்ஷன் ஓகேவா இதான் ஷிப்போட ஒரு half section ஒரு எடுத்துர்க்கோம் சோ இதல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு நமக்கு வந்து waves இருக்குலையா வாட்டர் waves வந்துட்டு இது மாதிரி ஷிப்ல வந்துட்டு நமக்கு வந்து போயிட்டு இருக்கு இத வந்து சுத்தி நமக்கு போயிட்டு இருக்கு அப்படி வச்சிருப்போம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வாட்டர் இது வந்து நான் இதே மாதிரி தான் லேயர் பை லேயரா நம்ம இங்க எப்படி லேயர் பை லேயரா பிரிச்சோம் இல்லையா சோ அதே மாதிரி லேயர் பை லேயரா நான் வந்து பிரிச்சிருக்கேன் சோ இது ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயர் இது மாதிரி லேயர் பை லேயரா வச்சிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு வர்ற வாட்டர் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு லேமினார் ஃப்ளோவா தான் வருது ஏன் அப்படினா நமக்கு வந்து லேயர் பை லேயரா தான் வருது வாட்டரோட ஃப்ளோ வந்து லேயர் பை லேயரா தான் வருது சோ எப்போ இந்த வாட்டர் லேயர்ஸ் வந்து இந்த டிரான்சிஷன் பாயிண்ட் அதாவது இந்த ஸ்லோப் இருக்குலையா இது வந்து ஸ்லோப் இங்க பாத்தீங்கன்னா ஷிப்போட ஸ்லோப் இதான் வந்து ஷிப்போட ஸ்லோப் ஓகேவா சோ இந்த அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கர்வ்ட் செக்ஷன் வந்து நமக்கு ஆரம்பிச்சிச்சு ஓகேவா இது வந்து ஸ்லோப் எப்போ அந்த ஸ்லோப் ரீஜியனை வந்து தாண்டுதோ ஓகேவா அந்த ஸ்லோப் ரீஜியன் எப்போ முடியுதோ அந்த பாயிண்ட் தான் நமக்கு டிரான்சிஷன் பாயிண்ட் அப்படி சொல்லுவோம் எப்போ இந்த டிரான்சிஷன் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிருச்சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இதனுடைய ஃப்ளோ பாத்தீங்கன்னா டர்புலன்ட் ஃப்ளோவா மாறிடுது ஓகேவா சோ இதுவரை நமக்கு வந்துட்டு லேமினார் ஃப்ளோ மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு ரேண்டம் ஃப்ளோ இது வந்து சேம் டைரக்ஷன்ல இது வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு ஆனா இந்த ஃப்ளோ பாத்தீங்கன்னா நமக்கு ரேண்டமா அந்த பக்கம் இந்த பக்கம்னா நமக்கு வந்து இது மாதிரி ரேண்டமா நமக்கு மூவ் ஆகும் இந்த ஃப்ளோ சோ இதுவரை தான் நமக்கு வந்து லேமினார் ஃப்ளோ வந்துட்டு இருக்கு சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டர்புலன்ட் ஃப்ளோ நமக்கு கிரியேட் ஆயிச்சு சோ இந்த டர்புலன்ட் ஃப்ளோ வந்துட்டு நமக்கு ரீச் ஆயிச்சு அப்படினா அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேஷன் பாயிண்ட் இருக்கு சோ இதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களே இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வாட்டர் மாலிகுல்ஸும் பாத்தீங்கன்னா எடிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது ஒரு சுழற்சி மாதிரி சோ வந்துட்டு இது மாதிரி சுழற்சி மாதிரி நமக்கு எடிஸ் ஃபார்ம் ஆகும் சோ இந்த எடிஸ் ரீஜன் இருக்குல அதாவது இந்த பேக் சைடு இருக்குல இததான் வந்து நம்ம வேக் ரீஜன் அப்படினு சொல்லுவோம் சோ இதான் வந்து வேக் ரீஜன் சோ இந்த ரீஜன்ல ஷிப் வந்து முன்னாடி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வெச்சுப்போம் சோ இந்த டைரக்ஷன் நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படினா நீங்க பின்னாடி பாத்தீங்க அப்படினா ஒரு எடிஸ் ஃபார்ம் ஆகுறதை நீங்க பார்க்கலாம் சோ அந்த ரீஜன் தான் வேக் ரீஜன் சோ இந்த டர்புலன்ட் ஃப்ளோ பாத்தீங்க அப்படினா இந்த டர்புலன்ட் ஃப்ளோ நான் சொன்னேன் இல்லையா சோ இந்த டிரான்சிஷன் பாயிண்ட் வரதா நமக்கு லேமினார் ஃப்ளோ வருது சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு டர்புலன்ட் ஃப்ளோவா மாறிடுது சோ இந்த டர்புலன்ட் ஃப்ளோவோட thickness அதாவது இத தான் நம்ம வந்து பவுண்டரி லேயர் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா சோ இந்த பவுண்டரி லேயர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படினா இந்த ஷிப்போட ஸ்பீடு இப்போ ஷிப்போட ஸ்பீடு வந்து ஒரு 10 m/s வந்து நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 m/s மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வெச்சிருப்போம் சோ இந்த பவுண்டரி லேயரும் பாத்தீங்கன்னா 10 m/s தான் மூவ் ஆகும் இது இந்த பவுண்டரி லேயருக்கு பக்கத்துல உள்ள அட்ஜசன்ட் இந்த இதெல்லாம் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்னா பாத்தீங்கன்னா இதோட கம்மியான ஸ்பீட்ல தான் flow ஆகும் ஆனா இந்த பவுண்டரி லேயர் மட்டும் பாத்தீங்கன்னா இதோட 10 m/sலயே நமக்கு flow ஆகும் சோ ஏன் அப்படினா இந்த பவுண்டரி லேயர் வந்துட்டு இந்த ஷிப் கூடயே வந்துட்டு இருக்கும் சோ ஒன்ஸ் வந்து இது வந்து ஆஃப்ட்ல ஃபார்வர்ட்ல ஆரம்பிச்சது ஆஃப்ட்ல போனதுக்கு அப்புறம் நியூ செட் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்துரும் சோ நியூ செட் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து பவுண்டரி லேயரா ஃபார்ம் ஆகும் சோ அந்த பவுண்டரி லேயர் போனதுக்கு அப்புறம் அடுத்து நியூ செட் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து வந்துரும் அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோயிட் மறுபடியும் வந்து வேக் ரீஜனுக்கு போகும் சோ இந்த பவுண்டரி லேயரோட இந்த thickness இருக்குலையா சோ இந்த பவுண்டரி லேயரும் நமக்கு இந்த சேம் 10 m/s வந்து உருவாகறனால இப்போ ஷிப் வந்து முன்னாடி மூவ் ஆயிட்டு இருக்கு ஆக டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படினா இதுவும் வந்துட்டு நமக்கு இந்த ஷிப்போட கூடயே வந்துட்டு இருக்கதனால இதுவும் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும் ஏன் அப்படினா இது வந்துட்டு இந்த மாலிகுல் என்ன பண்ணும் சோ ஒவ்வொரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுல வந்து மூவ் பண்ண விடாம தடுக்குது இல்லையா சோ அப்போ நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகும் சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படினா இந்த ஷிப்போட மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும் சோ இதனால இது வந்து ஷிப்பை வந்து மூவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப நமக்கு இந்த மூவ் பண்ண விடாம கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும் So in the friction resistance பார்த்தீங்க அப்படின்னா hull resistance, total hull resistance ல 70% வந்து இந்த friction resistance ஆல தான் நமக்கு வந்து அந்த resistance இருக்கும். இப்போ இதனுடைய ஷிப்போட ஸ்பீட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பவுண்டரி லேயரோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய திக்னஸ் இருக்கு இல்லையா, இதான் வந்து இந்த பவுண்டரி லேயரோட திக்னஸ், இதனுடைய திக்னஸும் நமக்கு அதிகமாகும். ஸோ இதனுடைய திக்னஸ் அதிகமாச்சு அப்படின்னா இன்னும் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ வந்துட்டு இதனால் வந்து நமக்கு எப்போவுமே இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்எஃப் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஸ்பீடு அதிகமாச்சு அப்படின்னா இந்த ஆர்எஃப்பும் நமக்கு அதிகமாகும். இப்போ இது எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த டர்புலன்ட் ஃப்ளோ இங்கேருந்து நமக்கு இந்த டிரான்சிஷன் பாயிண்ட்லேருந்து இதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு டர்புலன்ட் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகுதுல்ல, இந்த டர்புலன்ட் ஃப்ளோ கிரியேட் ஆகாமல் நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ்கிறது கம்மியாகும். ஸோ கம்மியான அளவு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த டர்புலன்ட் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸும் கம்மியாகும் இல்லையா. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று சொல்ல வரோம். ஸோ ரெனால்ட்ஸ் அப்படிங்கிறவர் 1883 வந்து இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த ஈக்குவேஷன் மூலமா நம்மளால் லேமினார் ஃப்ளோ எது வந்து லேமினார் ஃப்ளோ எது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்என், அதாவது ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு வெலாசிட்டி டிவைடட் பை கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுட்டோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், சோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிட்லெஸ் பாண்டி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த் அப்படிங்கிறது இந்த லென்த் பிட்வீன் த பர்பெண்டிகுலர், ஸோ இந்த ஷிப்போட லென்த்து. அடுத்து இது வெலாசிட்டி அப்படிங்கிறது ஷிப்போட ஸ்பீடு, அதாவது அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா இதனுடைய ஸ்பீடு, இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டி என்ன, இந்த வெலாசிட்டி வந்து இந்த ஷிப்போட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு அந்த பவுண்டரியில் இருக்க அட்ஜசன் சைடில் உள்ள அட்ஜசனில் உள்ளதெல்லாம் இந்த ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஏன்னா இந்த ஷிப்போட தூரத்தில் இருக்குது, ஆனால் இந்த பவுண்டரியில் தான் ஷிப்புக்கு பக்கத்தில் இருக்கனால இந்த ரெண்டோட ஸ்பீடுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டிவைடட் பை கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்என்கிறது 5 × 10⁵ கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லேமினார் ஃப்ளோவாக இருக்கும். ஓகேவா. அதே இந்த ஆர்என் வந்து 1 × 10⁶ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கும். அப்போது இதனுடைய வெலாசிட்டி, அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது இதனுடைய வெலாசிட்டி இந்த ஃப்ளோ ஆகிற இந்த வாட்டரோட இந்த டர்புலன்ட் ஃப்ளோவோட வெலாசிட்டி, இந்த ஃப்ளோ ஆகிற இந்த வெலாசிட்டி நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து லேமினார் ஃப்ளோவாக நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸும் நம்மளால் கம்மி பண்ண முடியும். அதே வந்து இதனுடைய வெலாசிட்டி நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாகிடும். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறிடும். ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு அதிகமாகிடும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் வில்லியம் ஃப்ரவுட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபார்முலாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆர்எஃப், அதாவது ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு F × S × Vn. இதில் வந்து எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஃபோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா. ஸோ இது வந்து லென்த்தை பொறுத்து இந்த எஃப்ங்கிறது வேறுபடும். ஓகேவா. எல் அப்படிங்கிறது லென்த்து, ஷிப்போட லென்த்து. ஸோ இதில் எஸ் அப்படிங்கிறது என்னென்னா வெட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வெட்டர் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அளவு வந்து இது வந்து இந்த இது வாட்டரில் மூழ்கி இருக்குல்ல அந்த பார்ட், இது மட்டும்தான் வெட்டர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வெட்டர் சர்ஃபேஸ் ஏரியா தான் அந்த எஸ் அப்படிங்கிறது. வி அப்படிங்கிறது நார்மலாக நமக்கு ஷிப்போட ஸ்பீடு. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ஷிப்போட ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இதில் என்ன அப்படிங்கிறது 1.825. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ரெசிடியூவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிடியூவல் ரெசிஸ்டன்ஸை வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பல்போஸ் பவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கதையாக சொன்னது. அப்போ இப்போ நம்ம சொன்ன இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் தான் வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த இப்போது இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸில் ஒரு 2% தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஏர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் இந்த பல்போஸ் பவ் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வேவ் எப்படி இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துல வேவ் இருக்குது, அப்படி ஒரு இடத்துல வேவ் நம்ம உண்டாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எனர்ஜி தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட ஒரு குளம் எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஒரு குளம். இந்த குளத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கல்லை வந்து தூக்கி போகிறோம். ஸோ தூக்கி போகிறப்போ இந்த கல்லுக்கு நம்ம தூக்கி போகிறப்போ இதுக்கு இந்த கல்லுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், நம்ம தூக்கி போகிறப்போ இதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, 1/2 mv². okay, so idroda evlo speed ku nam veesramo avlo eladhu energy undu irukum so inda kallukku or kinetic energy irukum so inda kinetic energy nama vandu kolathila thooki veesrapo and energy pathina inda pakkathula molecules vibrate panna arambikkum so inda vibration of molecule da namakku vandu wave avundu create agum okay va so innum nama detail la paakalam so inda wave vandu pathina namakku rendu vagaya piripom onnu vandu transverse innonu pathina longitudinal wave so inda sound waves la pathina longitudinal direction longitudinal waves la vandu travel agum அதே இந்த வாட்டர் வேவ்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ல வந்து டிராவல் ஆகும் சோ இதுல வந்து லாங்கிட்யூடல் அப்படிங்கறத நம்ம வந்து தள்ளி வச்சிரலாம் சோ இது வந்து கான்செப்ட்க்கு நம்ம இல்லாது சோ வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன அப்படிங்கறத போய் பாப்போம் so transverse wave na enna appadina is a wave whose oscillation are perpendicular to the direction of the wave motion so wave oda motion வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சிருப்போம் அதனுடைய வாட்டரோட மாலிகுலோட மோஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு perpendicular-ஆ இருக்கும் The water molecules direction வந்து இது வந்துட்டு wave ஓட motion so இன்ன நம்ம டீடைலா பார்த்தோம் அப்படினா இப்போ வந்துட்டு இதே மாதிரி சேம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இதே மாதிரி குளத்துல இருக்கு குளம் நம்ம வந்து கடைசில படிப்போம் சோ இந்த குளத்துல பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ்னா ஒவ்வொன்னு பாத்தீங்க அப்படினா பக்கத்துல நெருங்கி இருக்கும் சோ ஒரு பாண்டிங்ல இருக்கும் சோ ஒரு டைட் பாண்டிங்ல இருக்கும் சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு கல்லை தூக்கி இதல போடுறேன் சோ போறப்போ என்ன நடக்கும் இதனுடைய எனர்ஜியை வந்து இந்த மாலிகுல் வந்து அப்சார்ப் பண்ணும் சோ அப்சார்ப் பண்ணி இது மேலே எங்கயிலே வைப்ரேட் So இது வந்து மீன் இது வந்து ஈக்விலிபிரியம் பொசிஷனா வச்சிக்கிட்டு மேலே எங்கயே வைப்ரேட் ஆகும் சோ இது மேலே வந்து போகும்போது என்ன பண்ணும் அப்படினா இந்த பக்கத்துல இது ரெண்டுமே பாண்டிங்ல இருக்குல சோ அதனால இந்த மாலிகுல வந்து பிடிச்சிருக்கும் சோ இது வந்து இது ரெண்டு பாண்டிங்லாக இது வந்து பிடிச்சிருக்கும் சோ வந்து இப்போ வந்து ஒரு வேவ் மாதிரி வருதா சோ வேவ் மாதிரி வருது சோ அதே மாதிரி இது வந்து கீழ போறப்போ இது வந்து மறுபடியும் மேலே போகும் சோ இது வந்து பிடிச்சிருக்கும் சோ இது மாதிரி ஒவ்வொரு லேயரும் வந்துட்டு இது மாதிரி மேலேயும் கீழேயும் இது மாதிரி ஆசிலேட் ஆகறனால தான் இப்போ பாத்தீங்கன்னா மாலிகுலோட மோஷன் எப்படி இருக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கா சோ இதனுடைய வேவோட மோஷன் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்ப ரெண்டுமே perpendicular-ஆ இருக்கா வேவோட மோஷனும் இந்த மாலிகுலோட மோஷனும் perpendicular-ஆ இருக்கு சோ அதனால தான் இது வந்து ஒரு transverse wave சோ இது வந்து வேவ் டயகிராம் பாத்தீங்க அப்படினா மேல இருக்குல சோ இதுதான் வந்து crest இது வந்து crest அப்படினு நம்ம சொல்லுவோம் சோ கீழ் பகுதி இருக்குல அத வந்து trough அப்படினு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த ரெண்டு crest-க்கு உள்ள இடையில உள்ள லெந்த் தான் நம்ம வேவ் லெந்த் அப்படினு சொல்லுவோம் இந்த crest-ஓட height இருக்குல சோ இத தான் வந்து amplitude அப்படினு நம்ம சொல்லுவோம் இல்ல அப்படினா wave height அப்படினு நம்ம சொல்லுவோம் So இப்போ நம்ம wave making resistance னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம் சோ 1807 வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த wave making resistance னா என்ன அப்படிங்கறத ஒரு தெரியாம ஒரு ஐடியா எல்லாமே இருந்தோம் அதுக்கு அப்புறம் 1807க்கு மேல லார்ட் கெல்வின் அப்படிங்கறவர் தான் ஒரு தியரிட்டிக்கலா ஒரு wave making resistance னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கிறாரு சோ அது என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத பாப்போம் சோ இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு மூவிங் பிரஷர் பாயிண்ட் இருக்கு ஓகேவா சோ இந்த இது வந்து இது ஃபுல்லா வாட்டர் அப்படிங்கறது இது ஃபுல்லா வாட்டர் தான் சோ இது வாட்டர் தான் இருக்கு சோ இப்போ இடத்துல நான் வந்துட்டு ஒரு பிரஷர் பாயிண்ட் ஒன்னு வச்சிருக்கேன் சோ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்பாவோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஷிப்பாவோ சோ வந்து ஒரு போட்டாவோ சோ எது வேணாலும் இருக்கலாம் சோ வந்துட்டு இது வந்து ஒரு பிரஷர் பாயிண்ட் அப்படினா வச்சிருக்கேன் சோ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரஷர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த டைரக்ஷன் எனக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு சோ இது வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சிருக்கோம் சோ இதனுடைய ரியல் பிக்சர் அதாவது இந்த மூவ் ஆறப்போ எப்படி வந்து வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணனும் அப்படிங்கறது ஒரு ரியல் பிக்சரை நான் வந்து லிங்க்ல கொடுக்கிறேன் சோ அதுல டச் பண்ணிட்டு நீங்க வந்து அதோட ரியல் பிக்சர் ரியல் இமேஜ் வந்து நீங்க பார்க்கலாம் சோ இத பாத்தீங்கன்னா இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கப்போ இந்த மூவிங் பாயிண்ட் இப்ப வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படினா இந்த வாட்டர் இப்போ இதனுடைய எனர்ஜி இருக்குல இந்த எனர்ஜி இது வந்து மூவ் ஆயிட்டு அப்படினா இதனுடைய எனர்ஜி பாத்தீங்க அப்படினா சோ இது மூவ் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்ல எனர்ஜி கொடுக்குறோம் இல்ல சோ ஒரு பொருள் மூவ் ஆகுது அப்படினா அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுத்தாதான் அது வந்து மூவ் ஆகும் ஓகேவா சோ அப்ப நம்ம இது மூவ் ஆறப்போ அதுல வந்து some part of energy என்ன பண்ணும் அப்படினா இந்த வேவ் வந்துட்டு இந்த வேவ் வந்து கிரியேட் மேக் பண்றதுக்காக some energy வந்து லாஸ் ஆயிரும் ஓகேவா சோ இந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படினா இதுல வந்துட்டு வேவ்ஸ் இந்த வாட்டர்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்க கல்லுல நம்ம கொடுக்கிற அந்த கைனடிக் எனர்ஜி நமக்கு வந்து வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆசிலேட் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சுலையா சோ அதே மாதிரி some எனர்ஜி வந்து என்ன பண்ணும் அப்படினா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் பண்ணும் சோ அதனால பாத்தீங்கன்னா இதனுடைய சுத்தி வந்து இந்த வாட்டர்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வந்து வேவ் கிரியேட் ஆகும் ஒன்னு பாத்தீங்கன்னா டைவர்ஜென்ட் வேவ் இது பாத்தீங்க அப்படினா டைவர்ஜென்ட் வேவ் சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து கிரஸ்ட் சோ இதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு இதே மாதிரி வேவ் மாதிரி தான் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து aft இதனுடைய ஃபார்வர்ட்ல இருந்து இது வந்து ஃபார்வர்ட் இது aft சோ இது வந்து ஃபார்வர்ட்ல இருந்து நமக்கு aft பக்கம் வந்துட்டு இந்த டைவர்ஜென்ட் வேவ் வந்து போயிடும் சோ இது வந்து சைடு வேவ்ஸ்ல இது போயிடும் சோ அதே மாதிரி தான் இங்க இந்த டைவர்ஜ் வேவும் ஓகேவா So in the divergent waves create aglia. This is divergent waves. So in the divergent waves divergent crest trough so adey mari crest trough create aagum. So idhu dhaan rendu divergent wave wavelength. So idha dhaan divergent wave nu solluvom. So adey mari inda ship oda center position la idu ship oda center position la so inda center position la namak innor wave create aagum. And wave dhaan transverse wave. So this is divergent wave. Divergent wave is diverge aayittu and the ship la irundhu diverge aayittu namakku after nadi namakku poirum and the ship idu namakku periya problem induce pannadhu ana indha transverse wave ngiradu idinude mid position la ship oda idu or ship appadina idu ship position ship la mid position la namakku travel aagum idu diverge aay ship la diverge aay poirum adanaala idu divergent wave ana indha transverse wave abdingiradu enna pannum appadina adunude ship oda mid position la travel pannum. So எப்படி அப்படினா சோ இதே மாதிரி தான் சோ இதே மாதிரி இதோட mid position ல நமக்கு டிராவல் பண்ணும். அப்போ இதோட வேவ் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். சோ இதனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்? pitching வருமா? சோ pitching வரும். சோ செகண்ட் என்ன அப்படினா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படினா இப்போ நார்மலா நமக்கு இது ஒரு calm water அப்படினு வெச்சுப்போம். சோ இப்போ இதோட surface area கம்மி. ஓகேவா? இதோட surface. ஆனா இந்த மாதிரி waves create ஆறப்போ இதோட surface area பாத்தீங்க அப்படினா நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். So இது மாதிரி waves create ஆறப்போ இதோட surface area நமக்கு அதிகமா இருக்கும். So surface area நமக்கு அதிகமா ஆச்சு அப்படினா இது கூட induce ஆற drag force அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா நமக்கு அதிகமா இருக்கும். So இதுக்கு நம்ம கொடுக்கிற opposite reaction அதாவது resistance பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா இருக்கும். So இந்த drag force அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல so இதனுடைய அந்த wave making resistance நமக்கு அதிகமாகுமா? So ஏன் அப்படினா நமக்கு இந்த resistance நமக்கு அதிகமானால wave making resistance நமக்கு அதிகமாகும். So already நான் சொன்ன மாதிரி RT = நமக்கு என்ன R F RF plus RR. Okay, so RF is friction resistance. This is residual resistance. This residual resistance is what? So RF plus R wave making resistance plus air resistance. Okay, so now இந்த wave making resistance அதிகமாச்சு அப்படினா இதனுடைய total resistance நமக்கு அதிகமாகுமா? So total resistance நமக்கு அதிகமாகும். So நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த resistance அதிகமாச்சு அப்படினா நமக்கு அதிகமான பவரை நம்ம கொடுத்துட்டு நமக்கு பவர் ஷிப் கொடுத்து நம்ம மூவ் பண்ண வைக்கணும். So for example namakku effective horsepower adhaavadhu EHP appo nam solluvom. So EHP = RT into V. Okay va? So idhila indha RT oda alavu indha resistance adhigam aachu appadina namakku horsepower irukla adhum adhigama irukanum. So nama power nama RT adhigam aachu appadina nama ship la produce pandra andha power oda alavu pathina namakku adhigama nama generate pannom appoda indha resistance ah overcome pandra alavukku nama power kudukka mudiyum. So idu power ipovume indha power developed abingiradhu edha poruthu irukku appadina power nama adhigama oduna fuel consumption per time poruthu irukanum. So adhigamana power nama develop pannanum appadina enakku na indha engine ku na adhigamana fuel kudukanum appoda enakku adhigamana power create aagum. So idinala pathinga appadina fuel consumption per time namakku adhigama. So fuel oda consumption namakku romba adhigama iranaala namakku fuel consumption oda cost namakku adhigam illaya. So adanaala namakku nariya pana thevegal namakku romba adhigam agudhu. So இன்னொரு இந்த wave making resistance எதை பொறுத்து இருக்கு அப்படினா இந்த 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 ஷிப்போட velocity பொறுத்து இருக்கும். So இந்த pressure point இதான் இதனுடைய pressure point இந்த pressure point ஓட velocity நமக்கு அதிகமாச்சு அப்படினா இதனுடைய wave ஓட height நான் முன்னாடி சொன்னலையா இதோட wave ஓட height நமக்கு அதிகமாகும். So இது wave ஓட height அதிகமாச்சு அப்படினா இந்த wave ஓட height நமக்கு அதிகமாச்சு அப்படினா நமக்கு இதனுடைய surface area அதிகமாகும். ஸோ surface area அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு அதிகமான எனர்ஜி இந்த வேவ்ல இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயும் தப்பிக்க நமக்கு அதிகமான எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அதிகமான எனர்ஜி தேவை. ஸோ அதிகமான எனர்ஜி இந்த இதுலேருந்து போகிறதுக்கு நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இதனால் இதனுடைய ஃபியூலோட கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாகும். ஸோ இப்போ இந்த ஃபியூலோட கன்சப்ஷன் நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா எனக்கு பவர் டெவலப்மெண்ட் நான் கம்மி பண்ணணும். எனக்கு கம்மியான பவர் கொடுத்து நான் நான் இந்த ஷிப்பை மூவ் பண்ண வைக்கணும். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும். இந்த ஆர்டி அப்படிங்கிறத கம்மி பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னா இந்த பல்பஸ் பவ் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்ட் மூலயமா இந்த வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் கம்மி பண்ண முடியும். இப்போ நம்ம பல்பஸ் பவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ பல்பஸ் பவுனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த பல்பஸ் பவ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் 2 சோர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சோர்ஸ் செகண்ட் சோர்ஸ். இந்த 2 சோர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு வேவை கிரியேட் பண்ணலாம். இந்த வேவ் பார்த்திங்கன்னா லைட் வேவாக இருக்கலாம் இல்லை சவுண்ட் வேவாக இருக்கலாம். ஸோ எந்த வேவாக வேணால் இருக்கலாம். So on the way, same wave on the produce same angle produce so this same degree same degree so this is the wave so second source produce wave so this is +1 unit this is -1 unit so now I will join this join so join this wave நமக்கு அவுட்புட் இது வந்து இன்புட் இந்த இன்புட் ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி எனக்கு அவுட்புட் கிடைக்குது இது நான் அவுட்புட் பாத்தீங்க அப்படினா இங்க பாத்தீங்கன்னா +1 ஆ இருக்கா +1 யூனிட் இது வந்து +1 யூனிட் இது ரெண்டுமே ஜாயின் ஆகுமா ஜாயின் ஆகும்போது எனக்கு +2 யூனிட் ஆகும் அதே சோ அதே மாதிரி இது -1 இது -1 சோ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது -2 யூனிட் ஆகும் சோ அப்ப இதனுடைய வேவோட ஹைட் பாத்தீங்கன்னா நமக்கு இன்கிரீஸ் ஆகும் சோ வேவோட ஹைட் பாத்தீங்கன்னா இது வந்து +2 யூனிட் அடுத்து வந்து -1 வந்து -2 யூனிட் அது மாதிரி +2 யூனிட் -2 யூனிட் இப்படி வரும் சோ இப்போ வேவோட ஹைட் பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கு நமக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு வேவோட ஹைட் சோ இதத்தை நாம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் சோ இப்போ இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சோ இதனால அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன் சேம் ரெண்டு சோர்ஸ் எடுத்துர்க்கேன் இப்போ செகண்ட் சோர்ஸ் உள்ள அந்த வேவ் வந்து 5 ஷிஃப்டட் பண்ணிருக்கேன் 5 ஷிஃப்டட்னா 180 டிகிரிக்கு நான் வந்து அதனுடைய வேவோட ஆங்கிள் நான் வந்து கொஞ்சம் 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் சோர்ஸோட வேவ் பாத்தீங்கன்னா சேம் ஆங்கிள்ல அதே மாதிரி தான் வருது ஆனா அந்த செகண்ட் சோர்ஸ்ல உள்ள வேவ் வந்து 5 ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இங்க வந்து நமக்கு மேக்ஸिमமா இருந்தது இங்க வந்து நமக்கு மேக்ஸिमமா இருந்தது இங்க மினிமமா இருக்கு பாருங்க இங்க மினிமமா இருந்துச்சுனா இங்க மேக்ஸिमமா இருக்கு அதே மாதிரி இங்க மேக்ஸिमமா இருந்து அப்படினா இங்க மினிமமா இருக்கு சோ 5 ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் 180 டிகிரி இது வந்து 0 டிகிரி 180 டிகிரின்னு வச்சிருப்போம் சோ 180 டிகிரில எனக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து 0 டிகிரில ஸ்டார்ட் ஆகுது எனக்கு வந்து இது வந்து 180 டிகிரில எனக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா சோ இப்போ இது ரெண்டு இன்புட்டே நான் வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து எனக்கு அவுட்புட் கிடைக்கணும் அப்படினா எனக்குள்ள கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படினா இப்போ பாருங்க இது வந்து -+1 யூனிட்டா சோ வந்து +1 யூனிட் அடுத்து வந்து -1 யூனிட் இது வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆன வேவ் இது வந்து செகண்ட் சோர்ஸ்ல உள்ள ப்ரொடியூஸ் ஆன வேவ் சோ வந்து +1 இது வந்து -1 அதே மாதிரி இங்க வந்து -1 இது வந்து +1 சோ இப்போ +1 -1 ரெண்டே பிளஸ் பண்ணா எனக்கு 0 கிடைக்குமா அதே மாதிரி +1 -1 எனக்கு 0 கிடைக்கும் +1 -1 0 கிடைக்கும் +1 -1 0 கிடைக்கும் அப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படினா நமக்கு சேமா தான் இருக்கும் சோ நமக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டு நமக்கு வந்து வேவோட ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆச்சு இப்போ இந்த ரெண்டு வேவுமே கேன்சல் அவுட் ஈச்சதா ஆயிடுச்சு சோ ரெண்டு வேவுமே கேன்சல் அவுட் ஈச்சதா ஆயிட்டு நமக்கு வேவே வந்து கிரியேட் ஆகல நமக்கு 0 தான் இதோட வேவ் ஹைட் வந்து நமக்கு 0 தான் சோ நார்மலா நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு சோ இந்த மெத்தட் தான் நமக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மெத்தட் அப்படினு சொல்றோம் சோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் மெத்தட யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம இந்த ட்ரான்சிட் வேவ்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்மி பண்ண போறோம் சோ அது எப்படி அப்படினா இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு 3 ஒரு பால் இருக்குன்னு வச்சுப்போம் சோ 3 பால் ஓகேவா 3 பால் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஒரு பாலை வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா பார்ஷியலா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சோ இதுதான் வந்து வாட்டர் லைன் பார்ஷியலா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சோ பார்ஷியலா இன்வெஸ்ட் பண்றதனால இதனுடைய ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸும் பார்ஷியலா இருக்கும் ஆனா இதுல வேவ் மேக்கி ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஏன் அப்படினா இந்த லாஷ் நான் மூவ் பண்றப்போ இதுதான் வந்து அதனுடைய பிரஷர் பாயிண்ட் சோ பிரஷர் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இதுலயும் மத்திக்கு பாத்தீங்க அப்படினா ட்ரான்சிட் வேவ் வந்து கிரியேட் ஆகும் ஓகேவா ட்ரான்சிட் வேவ் கிரியேட் ஆகும் சோ இப்போ இதே பாலை நான் என்ன பண்றேன் கொஞ்சம் உள்ளக்கே கொஞ்சம் மூழ்கி வச்சிருக்கேன் ஓகேவா சர்ஃபேஸ் இந்த வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் லைட்டா கீழ சம் டிஸ்டன்ஸ்ல நான் வந்துட்டு இத வந்து கொஞ்சம் மூழ்கிட்டு இத கொஞ்சம் சிங்க் பண்ணிட்டு நான் வந்து மூவ் பண்றேன் சோ மூவ் பண்றப்போ பாத்தீங்க அப்படினாலும் இது வந்து ஃபுல் ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இதனுடைய ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லா தான் இருக்கு ஏப்டினா ஃபுல்லா வந்து வாட்டர்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்குல சோ அதனால வந்துட்டு நமக்கு வந்து ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸिमமா இருக்கும் ஆனா இப்போ இதனுடைய வேவ் மேக்கி ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படினா நமக்கு மேல கிரியேட் ஆகும் இது மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும் இது மூவ் பண்றப்போ இது மூவ் ஆகுதுன்னு வெச்சுப்போம் சோ மூவ் ஆறப்போ இதே மாதிரி நமக்கு இதனுடைய வேவ் வந்து கிரியேட் ஆகும் இப்படி மூவ் பண்றப்போ இதனுடைய வேவ் வந்து கிரியேட் ஆகும் ஓகேவா அதே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல நான் வந்து இத வந்து மூழ்கிட்டேன் அப்படினா இதனுடைய ஃபிரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸिमமா இருக்கும் ஆனா இதனுடைய வேவ் மேக்கி ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 இருக்கும் அப்ப எனக்கு எப்ப வந்து வேவ் மேக்கி ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படினா ஷிப்போட சம் டிஸ்டன்ஸ்க்கு கீழ வந்து ஒரு பாலை வந்து மூவ் பண்றப்ப தான் எனக்கு இந்த வேவ் மேக்கி ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கு சோ இப்போ அதே மாதிரி தான் சோ அதே ஒரு பால் கான்செப்ட்ட நான் என்ன பண்றேன் அப்படினா இதான் வந்து வாட்டர் லைன் அப்படினா இந்த வாட்டர் லைனுக்கு சம் டிஸ்டன்ஸ்ல மட்டும் இந்த ஷிப்ல வந்து ஃபில் பண்ணிட்டேன் சோ இதுதான் நார்மலா இருக்கிற ஒரு ஷிப் ஓகேவா சோ இதுல வந்து இந்த பால் மாதிரிட்டு ஒரு ஒரு கான்செப்ட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதான் வந்து பல்பஸ் பவ் அப்படின்னா சொல்லுவோம். இந்த பல்பஸ் பவ்வை நான் வந்து இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஸோ இங்கே எப்படி நம்ம சம் வாட் இது கிரியேட் ஆகிறப்போ நமக்கு வந்து இது மாதிரி வேவ் வந்து கிரியேட் ஆச்சுல, வேவ் கிரியேட் ஆச்சுல. ஸோ அதே மாதிரி இந்த இங்கேயும் வந்து வேவ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த வேவ் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் வேவ் இருக்கு இல்லையா, இந்த வேவ் வந்து நமக்கு இந்த கன்வென்ஷனல் பல்ப், அதாவது நமக்கு இந்த பல்பு வந்து ஃபிட் பண்ணாத இருக்கப்போ உள்ள அந்த இது அந்த வேவ் ஃபிட் பண்ணுறப்போ இல்லாதப்போ நமக்கு இது மாதிரி நமக்கு வேவ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த வேவை நம்ம வந்து கேன்சல் அவுட் ஈச் அதர் பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு இன்னொரு வேவ் ஜென்ரேட் பண்ணும். அது வந்து 180 டிகிரி பை ஷிஃப்டராக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு பல்பை வந்து கிரியேட் முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு பல்பை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி நமக்கு இங்கே எப்படி வந்துட்டு ஒரு பல்பை நம்ம முன்னாடி மூவ் பண்ணுறப்போ இங்கே வேவ்ஸ் கிரியேட் ஆச்சோ, ஸோ அதே மாதிரி இது ஒரு வேவ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதனால் கிரியேட் பண்ணுற வேவ் தான் இந்த பிளாக் கலர் வேவ். ஸோ இந்த பிளாக் கலர் வேவ், ஸோ பிளாக் கலர் வேவா. ஸோ அதே மாதிரி இது வந்து +1, இது வந்து -1, +1 -1, இது ரெண்டுமே நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேவுமே நம்ம கேன்சல் ஆகிட்டு இந்த டிரான்சிஸ் வேவே வந்து நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து வேவ், இந்த பிளாக் வேவ்ங்கிறது பல்பால் உருவான அந்த வேவ். இது கன்வென்ஷனல் இந்த ப்ளூ கலர் வேவ் வந்துட்டு இந்த கன்வென்ஷனல், அதாவது பல்ப் இல்லாதப்போ ஒடிடிஸான ஷிப்பான ஒடிடிஸான வேவ். ஸோ இந்த ரெண்டு வேவுமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு இந்த டிரான்சிஸ் இந்த நமக்கு ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணிது. ஸோ இப்போது நமக்கு ஸோ இந்த பல்ப் லெவலில் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்ப் நம்ம ஃபிட் பண்ணனால நமக்கு நமக்கு இந்த வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ இது கம்மியாகிறதுனால நமக்கு ஆர்டி அப்படிங்கிறது = என்ன, ஆர்எஃப் ப்ளஸ்ஸு ஆர்ஆர்ஆர். ஸோ இந்த ஆர்ஆர் அப்படிங்கிறது என்ன, ஆர்எஃப் ப்ளஸ்ஸு நமக்கு ஆர்டபிள்யூ ப்ளஸ்ஸு ஆர்ஏ, ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனால் நமக்கு நம்ம இதை ரிலீஸ் பண்ணிட்டோம், இந்த வேவ் மேக்கிங் ரெசிஸ்டன்ஸை நம்ம கம்மி பண்ணிட்டோம். அதனால் இந்த ஆர்டியும் நமக்கு கம்மியாகிடுச்சு. ஸோ ஆர்டி கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்ம கம்மியான பவரை கொடுத்த இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நமக்கு கம்மியான பவர் கொடுத்து தான் நம்ம வந்து இந்த ஷிப்போட மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இதனால் நமக்கு என்ன, இஹெச்பி = நமக்கு என்ன = ஆர்டி இன்ட்டு வியா. அப்போது இது நம்ம கம்மியாச்சு, இது கம்மியாச்சுன்னா லெஸ் பவரை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ லெஸ் பவரை ஜென்ரேட் பண்ணி அந்த ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸுக்கு கம்மியான ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸுக்கு நமக்கு ஓவர் கம் பண்ணி த்ரஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி நம்ம ஷிப்பை வந்து மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ இது கம்மியாச்சு அப்படின்னா இதனுடைய ஃபியூல் கன்சப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மியாகும். ஸோ வந்து ஏன் அப்படின்னா லெஸ் பவர் தானே ஜென்ரேட் பண்ணணும், அதனால் நமக்கு ஃபியூலோட கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நிறைய அட்வான்டேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா சப்போஸ் இன்னொரு ஷிப்போ ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டேமேஜ் ஃபஸ்ட்டு நமக்கு டச் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்பஸ் பவ் தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ரெட்ரோஃபிட்டாக இருக்கும், ரெட்ரோஃபிட்டாக இருக்கனால சப்போஸ் டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒரு பல்பஸ் பவ் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஷிப்போட உள்ளிக்குள்ள பாட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபியூலோட கன்சப்ஷன் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்சிஸ் வேவ் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணனால ஷிப்போட பிச்சிங், அதாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதில் ஒன்றான இந்த பிச்சிங் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ பிச்சிங்கிறது நமக்கு ஸ்மால் டிகிரிக்கு நம்ம கம்மியாகும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த பல்பஸ் பவ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பல்பஸ் பவ்னால் எப்படி வந்து அதோடைய பர்பஸ் என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.